திரையுலகத்தில் இப்போ ரெண்டு மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து ரசிகர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் ஒரு மரணம் மீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல தமிழ் சினிமா நடந்திருக்கக்கூடிய ஒரு மரண செய்தியை பற்றி பார்ப்போம். பிரபல இசையமைப்பாளர் இருக்கக்கூடியவர் தான் மணி சர்மா. இவங்களோட தாயார் சரஸ்வதி இவங்க இப்போ இறந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு வயசு 88. 1992 ராம்கோபால் வர்மா இயக்குனர் ராத்திரி அப்படிங்கிற படம் மூலயமா மணி சர்மா வந்து இசையமைப்பாளர் அறிமுகமானார். அதுக்கப்புறம் அந்தம் அப்படிங்கிற படத்தை இசையமைச்சிருந்தார். இந்த ரெண்டு படங்களும் இந்தியில் வெளியாச்சு. 1990 முழுக்க நிறைய வெற்றி படங்களை பணியாற்றிருக்காரு. 2001 விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த நரசிம்மா அப்படிங்கிற படம் மூலயமா தான் தமிழில் இசையமைப்பாளர் அறிமுகமானார். அதுக்கப்புறம் விஜய் நடித்த ஷாஜகான் படத்துக்கு இசையமைச்சார். யூத், ஆசை ஆசையாய், அரசு, அலாவுதீன், ஆஞ்சநேயா, கம்பீரம், மலைக்கோட்டை, ஆரியான்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்களில் பல வெற்றி பாடல் அவர் கொடுத்துருக்காரு. இந்த நிலையில தான் மணி சர்மாவோட தாயார் சரஸ்வதி இப்போ இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 88. கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்திருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சகோதர வீட்டில் வந்து அவங்க தங்கியிருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சிகிச்சை பண்ண நினைக்காம நேற்று ஈவினிங் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளி வந்திருக்குது. அவங்களோட இறுதிச் சடங்கு இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்ப சொந்தம் தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியும் ஒரு சினிமா பிரமுகரும் நடிகர் பிரபாஸ் அவர்களோட பெரியப்பாவமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணம் ராஜு அப்படிங்கிறவர் இப்போ இறந்து போயிருக்காரு. தான் பெரியப்பா இறந்து போனதை பார்த்துட்டு பிரபாஸ் கதறி கதறி அழுகிற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ரெபல் ஸ்டார்னு தெலுங்கு சினிமா அரசியலில் கொண்டாடப்பட்டவர் தான் நடிகரும் அரசியல்வாதியுமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணம் ராஜு. இவர் இப்போ ஹைதராபாத்தில் இறந்து போயிருக்காரு. அரசியல் ஆர்வம் கொண்ட இவர் 2 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்காரு. இந்த நிலை இவர் நடிகர் பிரபாஸ் அவரோட அப்பாவாக இருக்கக்கூடிய சூரிய நாராயண ராஜோட அண்ணன் அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பெரியப்பா இறந்து போன செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா பெரியப்பாவோட உடலை பார்த்து பிரபாஸ் கதறி கதறி அழுகிற மாதிரி பல வீடியோஸ் வெளி வந்திருக்குது. இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான தெலுங்கு சினிமா பிரபலங்களும் இந்திய சினிமா பிரபலங்களும் நேரில் போயிட்டு பிரபாஸோட பெரியப்பா உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகையாக இருக்கக்கூடிய மீனா அவங்க இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய கிருஷ்ணராஜு பற்றி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி அவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மீனாவை அந்த கிருஷ்ணராஜு அப்படிங்கிறவரு கையில் தூக்கிட்டு இருக்க மாதிரியும் மீனா ரொம்ப சின்ன வயசு பொண்ணு மாதிரி இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ரெஸ்ட் இன் பீஸ் கிருஷ்ணம் ராஜு காரு, மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கிருஷ்ணம் ராஜு அப்படிங்கிறவரு ஒரு பிரபலமான நடிகராக வளம் வந்திருக்காரு. அவங்க கூட குழந்தை நட்சத்திரமாக மீனா நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி தான் மீனா இப்போ அவங்க அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.